हेलो फ्रेंड्स, वेलकम टू शेयरिंग किचन। इनकी नाम एन्ना पाक्क पोरना और डिफरेंटाना कत्रिका फ्राई दा पाक्क पोरों। वीडियो कुला पोरतुक्कु मुन्नाले नम्म चैनले फर्स्ट टाइम पाक्करवंगला इरुंदा लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, सब्सक्राइब पन्नुंग, मरक्काम अंद बेल बटनियुम क्लिक पन्निडुंग। वांग नाम इप्पो वीडियो कुला पोलाम। இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நாம் தயிரில் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், தயிர், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை. கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இதை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை ஒரு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மஞ்சட்டி நல்லா சூடாகட்டும். இது சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நாம் இதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறதில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி இதோட கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி இதோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் லைட்டாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளையும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா பரட்டி விடுங்க. இந்த மிளகாய்த்தூள் எல்லா கத்திரிக்காயிலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். பாருங்கள், இந்த மிளகாய்த்தூளை இந்த கத்திரிக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் கூட தயிர் ஆட் பண்ணுறதுனால கத்திரிக்காய் லைட்டாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தயிருடைய நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை கிளறி விடலாம். அப்போ தான் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இது அடிப்பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, நம்ம கத்திரிக்காய் நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.